ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எக் நூடுல்ஸ் பண்ணலாம். வாங்க. நான் இந்த ரெசிபிக்கு இப்பி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பேன் சூடான உடனே 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் போடணும். ஆயில் சூடாயிடுச்சு, இப்போது 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கிறோம். கூடவே ஒரு ஆனியனை கட் பண்ணி போட்டுக்கணும், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கணும். இப்போது நல்லா வதக்கணும். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் அரை தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப டேங்கியாக வேணும்னா நீங்கள் 1 தக்காளி கூட முழுசாக போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போது நம்ம கேரட், பீன்ஸ், பட்டாணி போட்டு வதக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, சால்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. பொட்டேட்டோ நான் லாஸ்ட்டாக தான் போடுறேன், ஏன்னா இங்கே இருக்க பொட்டேட்டோ சீக்கிரம் வெந்துடும், குழஞ்சிரும், அதனால் நான் லாஸ்ட்டாக போடுறேன். நீங்கள் உங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. காயெல்லாம் 75% வெந்துடுச்சு. இப்போது இப்பி நூடுல்ஸில் வர மசாலாஸ் 3 பேக்கெட்ஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் 3 நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் 3 கப் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இந்த டைம் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது, ஸோ நான் எக்ஸ்ட்ரா சால்ட் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேகிறதுக்காக 2 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு முட்டையை திருப்பி போட்டுக்கிறோம். முட்டை எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறம் நூடுல்ஸை உடச்சி சேர்த்துக்கிறோம். நூடுல்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு, இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக, அதை மழை சாரல் மாதிரி தூவி விடலாம். மூடி போட்டு 3 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்ம நூடுல்ஸ் ரெடி. லாஸ்ட்டாக ஃப்ளேவருக்காக லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.